ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எக் ரோல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்ததும் ஒரு கேரட் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரு கப் கோஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து வேக வச்சுக்கலாம். காய் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா காய்கறிகளை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா திரும்பியும் மூடி 5 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். நம்ம சேர்த்த காய்கறிங்க 75% வெந்து வந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா மேலே கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நமக்கு ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாத்திக்கலாம். இப்போ முட்டையிலிருந்து மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை பீட் பண்ணி எடுத்துடலாம். பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் அடித்து வச்சுருந்த மஞ்சக்கரு சேர்த்துடலாம். கடாய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோமே. கடாய் ஃபுல்லாக நான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இதுவே நம்ம கடாய் சூடாக இருக்கும்போது போட்டிருந்தோன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. 2 மினிட்ஸில் நமக்கு மஞ்சக்கரு வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்துருந்தோன்னா நம்மளால் இந்த மாதிரி கட் பண்ண முடியாது, ஆம்லேட் மாதிரி தனியாக வந்துடும். எண்ணெய் சேர்க்காம தான் இது செய்யணும். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 1 பீஸ் விட்டு 1 பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பீட் பண்ணி வச்சுருந்ததுலேருந்து பாதி தான் ஊற்றியிருக்கேன். இப்போ 2 பீஸ்க்கு நடுவில் இருக்க எல்லா பீசஸையும் நம்ம எடுத்தாச்சு. பீட் பண்ணி வச்சுருந்த எக் ஒயிட்டை சேர்த்துடலாம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லை லேட் ஆகும்னு நினச்சிங்கன்னா நம்ம நார்மலாக ஆம்லேட் மாதிரியும் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே பெப்பர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பிளேட் மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம ஆம்லேட்டும் ரெடியாக இருக்குது, ஸ்டஃபிங்கும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு இதை நம்ம ரோல் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் நம்ம எக் ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆம்லேட் நம்ம கட் பண்ணி பண்ணதுனால ரோல் எவ்வளோ சூப்பராக லேயராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்ம உள்ள ஸ்டஃப் வச்சு சாப்பிட்றதுனால. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மரஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.